பிறந்த நாள் தான் கிஃப்ட் ஒரு ஆள் கொடுத்தது. இது 17th பிறந்த நாள் கொடுத்தது. அதுவும் 17th தானே? அதுவும் 17th, இதுவும் 17th. அண்ணா கிஃப்ட் ஆகினார். 18th இதுக்கு அடுத்து தானே? 18th. இது வடிவா இருக்கு என்ன? ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்பி உலக் சேனல். நான் உங்கள் ஷியான். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், முல்லைத்தீவில் மல்லாவியில் எங்களோட அம்மா விட்டு தான் நிற்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ரெண்டு நாளாக வீடியோ போடையில் அதுக்கு மன்னிச்சு கொள்ளணும். என்னென்னு சொன்னால், இந்த ஃபோன் வந்து கீழே விழுந்து உடைஞ்சிட்டு அது வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே போயிட்டுது. அதனால் வீடியோ போடையெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நான் அக்காண்ட ஃபோன்லாம் வீடியோ எடுத்து வந்துருக்கேன். இப்போ அதெல்லாம் வீடியோ போட போகிறேன். இப்போ நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மல்லாவில் இருக்கிற எங்களோட அம்மாண்ட வீட்டை தான் பார்க்க போகிறோம். என்ன தம்பி, அம்மாண்ட வீட்டை பார்க்க? ஆமாம்மா, என்ன அம்மாண்ட வீட்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ வெளியெல்லாம் நிற்கிறேன், உள்ளுக்கு போய் பாமே. உள்ளுக்கு போய் அப்படின்னு சொன்னால், இது வீட்டுக்கு வெளியில் நிற்கிறேன். இப்போ வந்து இதுதான் வெளியில் இருக்கிற ரோட்டு, வந்து இஞ்சால் போனால் மெயின் ரோட், இதால் போய் அப்படியே மாங்குளம் போய் யாழ்ப்பாணம் போகலாம், பவுனியாகவும் போகலாம். இது இஞ்சால் அப்படியே போகுது. நாங்கள் உள்ளுக்கு போவோமே, உள்ளே போவோம். ராபி கதை எத்துறோம், உள்ளுக்கு போ. வீட்டை சுத்தி காட்டுறதுக்கு வா. வைக்கிற விளங்கலை? இது எங்க உள்ளுக்க போறே இல்லை. முதலாவது வந்தோன்னா வெளியில இருக்கிறப்பா, வெளியில பூக்கடை எல்லாம் மடியா வச்சிருக்கியல். அதுல பாவம் மே இதுல வாங்க. இது ஒரு ஒரு பூக்கொண்ட பாவம். இதெல்லாம் என்ன, இந்த 5 லிட்டர் தண்ணி போதலுக்கு அதெல்லாம் சாடிகள் இல்லைன்னு இப்படி செய்து வச்சிருக்கிறோம். சாடி வாங்க வேணும். இல்லை முடலாக தான் செய்து வச்சிருக்கேன். இது வந்து எக்ஸோரா நிற்குது. இது இது என்ன? இது எக்ஸோரா. அது ஒரு வாழை மரம். அது வாழை மரம் அதுவும் எக்ஸோரா. பூவை காட்ட அவ எது எடுத்தா பூத்து நிற்குது. எக்ஸோரா இது என்ன? அது ரோஸ் எக்ஸோரா. வடிவாக இருக்குது பூ, இல்லை கலராக இருக்கு. இது சிவப்பு கலர். இது இன்னும் பூக்கையில் இது சின்ன சின்ன கண்டு என்ன என்ன இது? இது தேங்காய். இது தேங்காய் நாற்றுக்கு வச்சிருக்கிறோம், முளைக்கிறது. ஆ ரைட் ரைட். இது முளைச்சனி எடுத்து நடணும். வேணா வேறு எடுத்து எடுத்து நடணும். அதில் முளைச்சி நிற்கிதுங்க. இதில் வாங்க மாட்டுறோம். முளைச்சனி முளைச்சிக்கிறாங்க. இதில் தண்ணி நிறைய வாரப்படியாக நாங்கள் இதில் ஊண்டி வச்சுக்கிறோம். இதில் முளை வந்துடும். மெட்டதில் வந்துருக்கு. அது வந்தோடனே வேறு இடத்துல எடுத்து நடுறது. வேறு ஆக்களுக்கு கொடுக்குறோம். வேறு ஆக்களை கேட்குறதை கொடுக்குறது. மற்ற ரோசா நிற்கிது, கமுகு நிற்கிது. இதுதான் ரோசா. ரோசா கமுகு. இது வாழை மரம். வாழை மரம். வாழை மரம் பெருசாக வாழ்ந்துருங்க. எப்போ போடும் கூட இந்த வாழை? வாழை மாதிரி குட்டி போடும். இது வந்து சும்மா நாங்க அந்த தண்ணி வச்சிருக்கிறோம். வடிவுக்கு வடிவுக்கு வச்சிருக்கிறோம். வடிவுக்கு இங்க மாங்காய் நிக்குது. மாமரம் நிக்குது. அதுக்கான என்னமா? அது வந்து அந்த கொஞ்ச நாள்ல 3 வருஷத்துல காய்க்கிற மாமரம். கட்ட மாமரம். கட்டைனா பூ கொண்டு நிக்கிறதால ஒன்னும் தெரியுது இல்ல. என்ன நிக்குதுன்னு இது இந்த கொடி என்ன கொடி? இது அள்ளிராணி கொடி என்று சொல்றது. பந்தல் போடலாம். போட்டு அள்ளிராணி கொடி. அள்ளிராணி கொடி. தண்ணி குரோட்டனா? இது ஒரு ஒரு வித கண்டு. இது ஒரு வித கண்டு. இதொண்டு அப்படி எப்படியோ ஒரு விதத்துல நிக்குது கண்டு. இது என்ன கண்டு? இதுவும் ஒரு கண்டு தான். பேசனுக்கு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் வச்சு ஒரு ஆக்கள். என்ன கடையில வாங்கி வச்சுனீங்களா இல்லாட்டி? இதெல்லாம் நான் பதி வச்சு அதப்போ குடிக்க இருக்குது. பதி வச்சு 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 இது ஒரு கடையில பண்ணது. இந்த கண்டு இந்த கண்டு கடையில பண்ணிட்டு வச்சுனா 20 ரூபாய்க்கு வந்து ஒரு ஒரு சாடிகளுக்கு வச்சு நிறைய கண்டு வச்சு பண்ணு. இஞ்சால இது தேசியே தேசி கண்டு. அது தோடை கண்டு. இது தேசி இது தோடையானே காய்க்கிறே இல்லையோ? இதுதான் காய்க்கும். இந்த பூத்து நிற்கிது. இந்த வெளியில பாத்துட்டு வெளியில வடிவா இருக்குது. தென்னையில காய்ச்சிருக்குன்னா தேங்க
ஓ கடையில் வாங்குற இல்லையா கொண்டுமே? சரி சரி, வழியில் போகணும் இல்லை, பார்த்துட்டு தானே உள்ளுக்கு போவோமே. அபி ஓ உள்ள போய் பாப்பாங்க. இதே பாப்பா படி வந்தான் இருக்கு. கட்டம் வாங்கன்ற பாப்பீங்களே, எங்க இருந்தாலும் நீங்களே கட்டம் வாங்க. வட்டி கிழக்கமாக வட்டி வட்டி வச்சிருக்கிறேன். கட்ட மாமரம் மேல முளைக்க விடாம, மேல முளைச்சா போய் இந்த கட்ட மாமரம் வந்து சொல்லல. உள்ளுக்க போ. சைக்கிள் என்ன ஊர்ல இல்லையோ? அது இப்போ உள்ளுக்கு ஏத்தி விட்டுக்கிட்டாங்க. இது என்ன அற? என்ன உன்கோளுக்குள்ள ஒரு அறை ஒன்று இருக்குது. ஆயிட்டு அண்ணாண்டாரே இல்லை, அண்ணாண்டாரு உள்ளுக்கு போவோமே. ஒன்றுண்டாதான் பார்க்கணுமே. இதெல்லாம் விரிச்சு விட்டுருக்கேன். நடையில இப்படி தான் இருக்குமே இல்லை? நாங்கள் வாரதால எல்லாம் விரிச்சு விட்டுருக்கீங்க. அப்படி வாழ்த்துக்களை பாடசாலைக்கு பெருமை சேர்த்துல. சரி சரி, அடுத்து அங்கால பாப்போமே. இதுவும் வந்து பிறந்த நாளுக்கு தான் கிஃப்ட் ஒரு ஆள் கொடுத்தது. இது 17வது பிறந்த நாளுக்கு கொடுத்தது. அதுவும் 17வது தானே? அதுவும் 17வது, இதுவும் 17வது. சின்ன மணிக்கூடு வடிவான மணிக்கூடுலாம் இருக்கு. அடுத்தது இது யாரு? அது மூன்றாவது மகன். அதுவும் கொலசிப்பில் பாஸ் பண்ண பிறந்தா. கொலசிப்பில் பாஸ் பண்ண. இது வந்து 18வது பிறந்த நாளுக்கு அவன் அண்ணா கிஃப்ட் ஆக்கினார். 18 இதுக்கு அடுத்து தானே? 18வது. இது வடிவார் ஏன? இது வந்து கடைசி மகன் செய்தது வட்டம். கடைசி மகன்டாரு நான் தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன இதுவும் தங்காதான். தண்ட கைவண்ணத்திலே லஞ்சஞ்சு வச்சிருக்கு. தண்ட போட்டோவே உம்முடைய போட்டோ உன்ற போட்டோவே சேர்த்து லஞ்சஞ்சு வச்சுக்கிறாள். சின்ன இருந்த படத்தை பேர குழந்தையில எடுத்த படம். இதெல்லாம் வழியில எல்லாம் தோங்க விடணும். அதெல்லாம் வைக்கல. டெம்பரா செய்து வச்சுக்கிற அளவு பேரன் வடிவா பிறந்த வடிவா தான் இருக்கேன். அது ஒரு என்னத்தை காட்டு, எந்த படத்தை காட்டு? தங்க அந்த பிறந்த நாள் 18வது பிறந்த நாள் கிஃப்ட்டு ஃப்ரெண்ட் கொடுத்தது பள்ளிக்கூட ஸ்கூல் பிள்ளை. 18வது பிறந்த அந்த இது இதில் 18ல் 2 பிரேமும் 17ல் 2 பிரேமும் இருக்கேன். இது வடிவா இருக்கு. நிறைய போட்டோ நிறைய போட்டோ செய்தால கொஞ்சம் வடிவா இருக்கு. ஆக்கள் வீட்டில் வந்தா டீ குடுக்கிறதுக்கு சுகம் போல. இப்பதான் நாங்க போயக்க இன்னும் கொஞ்சம் அதாவது சியானாக்கு நான் அம்மா கிஃப்டாக கொடுத்தது பர்த்டேக்கு 18வது பிறந்த நாளுக்கு கிஃப்ட் எடுத்து செய்து கொடுத்தாட்டுங்க. கிளாஸில் போட்டோ அடிச்சு வச்சுருக்கேன். இந்த அபி இதில் இருந்து காட்டுவான் நல்லா இருக்கணும். ஏகப்படி இருக்கு, நல்லா இருக்கு. காத்து வர தெரியாது.
பொம்மையா பெரிய அண்ணி அவா இவாக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தவா பிறந்த நாள் கிஃப்ட்டுக்கு பொம்மை குட்டி இது நல்லா இருக்கா ம் போட்டு பா இங்க இது நல்லா இருக்கா கண்ணாடி வடிவா தான் இருக்க டான்ஸ் போடு பாருங்க டான்ஸ் வந்து போடுவோமே இப்ப போடுவோம் போடுவோம் போட்டுடுங்க போட்டுடுங்க ஓகே அப்ப வீடு அரையும் பார்த்தாச்சு வாங்க வெளியில என்ன இருக்கு வர கிச்சன் எல்லாம் எல்லாம் சும்மா நார்மலா தான் இருக்கு வாங்க கிச்சன் இருக்கட்டும் இப்ப வேற என்ன வேற ஏதாவது இருக்கா பாக்குறதுக்கு ஸ்பெஷலா என்ன கொத்து புரியுமா கொத்தினது கொத்துறத கொண்டு ஒரு ஆள் வந்து கொத்தி தந்தவரங்களுக்கு புரியுமா மயில் நல்லா இருக்கு மயில் மற்றது கீழே பூ அதே மாதிரி தான் அந்த கதவும் இந்த கொத்து வேலை நல்லா இருக்கு இந்த கதவு முதுரை தானே கிடாக்கு கன காலத்துக்கு நாங்க இப்ப நிக்கிற மாவுல இருக்குல்ல இந்த மாவுல இப்ப வச்சினியல் அது வந்து இப்ப ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷத்துக்கு கிட்ட ஆச்சுது இது வந்து புரியும்பா இது ஒன்று ஒன்று நாலு மாவுல இது இது உரிம்போ அப்படியே உண்டா அடிச்சு வச்சுக்கிறோம் இது இதை விட கொஞ்சம் வேற வித்தியாசமான இல்லை இது வேற இல்லை வடி வேறு அந்த மாவு இது இந்த கலர் கேட்ட மாதிரியே அதை எடுத்து வச்சுக்கிறோம் நாங்கள் இந்த இதில் இருக்குதானே பட்டர் கலர் கூட்டத்தை பறிச்சு நாங்கள் அந்த கலரையும் பாருங்க அந்த கொத்தும் அதுவும் ஒரு கொத்து அண்ணாட வரைக்கிறத கலரும் நல்ல கொத்து இதுவும் அவர் தான் கொத்தி தந்தவர் வீட்டை வந்து கொத்தி தந்தவர் நின்று ஒரு நாள் ஒன்றரை நாள் சென்றார் கொத்தி எடுக்க இந்த பூ படிவெல்லாம் செஞ்சு இதுவும் முதிரை கதவு தான் முதிரை தான் உளி உளியும் ஒரு சின்ன ஒரு இதாலையும் தான் கொத்தினவர் கொத்தி செஞ்சவர் நல்ல வடிவா இருக்குது இந்த கொத்து வேலையெல்லாம் இந்த கதவுண்ட வடிவு தெரியுமா நான் வாணி சடிக்கிறதும் இப்ப இப்படி கதவு செய்யறேன்னா இவ்வளவு முடியும் ஒரு வருஷம் அங்காண்ட பிறந்தாலும் தான் பெயின் அடிச்சினாங்க அப்ப வெளியே வாங்க அப்படியே வெளியில இருக்க பார்த்துட்டு வீடியோ முடிப்பேன் நான் அடித்த பெயின் அப்படியே இருக்கேன் இல்லை வடிவாக தான் இருக்கு இந்த பெயிண்ட் அடிச்சது பெயிண்ட் அடிச்சது வடிவன்னு சொல்ல மாட்டியல ஒரு வருஷமாக நல்ல மினங்களா இருக்கேன் பிடிச்சிருந்து சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க
ஷேர் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே நாங்கள் இதோட வீடியோ முடிக்க போகிறோம். ஏன்னா முடி போகிறேன். அப்போ பாயை காட்டுவோம். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்ன மாற்றி மாதிரி காய் வர்றீங்க.